ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் சேனலில் பார்க்குறவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். புதுசாக வந்திருக்கவங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக முட்டை சேர்க்காமல் மில்க் பன் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 250 ml வார்ம் மில்க் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை ஒரு 15 minutes இருக்கட்டும், ஏன்னா அதுக்குள்ளே அந்த ஈஸ்ட் ரைஸ் ஆகிடும். 15 minutes கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஈஸ்ட் ரைஸ் ஆகிருக்கும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 2 cups மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 3 teaspoons சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 teaspoon சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூடவே அந்த மில்க் ஈஸ்ட் மிக்சர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கையால் பிசையுங்க. மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. கையில் ரொம்ப பிசுபிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், பரவாயில்ல, நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் 1 1/2 cups ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் மாவு, மைதா மாவு ஆட் பண்ணி நீங்கள் நல்லா கையால் இழுத்து இழுத்து பிசைஞ்சு நல்லா சாஃப்டான மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாத அளவுக்கு டவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் வச்சுட்டு 1 teaspoon ஆயில் ஆட் பண்ணி ஒரு துணி போட்டு கவர் பண்ணி ஒரு 1.5 hours விட்டுருங்க. இப்போ இந்த டவ்வை சின்ன சின்ன போர்ஷனாக டிவைட் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் கிரீஸ் பண்ண ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் இதை வந்து கையில் உருட்டி உருட்டி வச்சுருங்க. இப்போ இதை ஒரு வெட் கிளாத் வச்சு கவர் பண்ணி ஒரு 40 minutes விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் த சைஸ் ஆகிருக்கும் நம்ம வச்ச பால்ஸ் எல்லாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக பட்டர் தடவி அவன் இருக்கவங்க 320 degrees ஃபாரன்ஹீட்டில் 20 to 25 minutes பேக் பண்ணுங்கள். கேஸ் ஸ்டவ்வில் பேக் பண்ணுறவங்க ஒரு பெரிய பேன் எடுத்துகிட்டு அடியில் கிரில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ட்ரே வச்சு ஒரு 30 to 35 minutes லோ ஹீட்டில் வச்சு பேக் பண்ணுங்கள். நம்ம பன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஹாட் பன் மேலே கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு இப்போ எடுத்து பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.